புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வந்த கவர்னரை அதிமுக எம்எல்ஏக்கள் வழிமறித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சட்டசபையில் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் புதன்கிழமையன்று கவர்னர் உரையுடன் துவங்கியது முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க வந்த கவர்னர் ஏ கே சிங் போலீசார் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அப்போது அவைக்குள் செல்ல முயன்ற கவர்னரை அதிமுக எம்எல்ஏக்கள் தடுத்து நிறுத்தி தற்காலிக கவர்னர் தேவையில்லை உறுப்பினர்களுக்கு மேம்பாட்டு நிதி வழங்கவில்லை என கூறி கோஷங்களை எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது இதைத் தொடர்ந்து சபையில் உரை வாசித்த கவர்னரை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் கவர்னர் சிங் தனது உரையை தொடர்ந்து வாசித்தார் இதையடுத்து சபாநாயகர் சபாபதி அவையை ஒத்திவைத்தார் யாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று கவர்னர் உரை மீதான விவாதம் நடக்கிறது